ஒரு முழுமையான யூடியூப் கோர்ஸ் மொபைல் மூலமாகவே நம்ம எடிட்டிங்லேருந்து ஏர்னிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு யூடியூப் கோர்ஸ் மற்றும் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை யூடியூப் மூலமாக வளர்த்து எடுக்கிறது எப்படி அப்படின்ற கம்பைன்டு கோர்ஸ் 19 நாளைக்கு நடக்க இருக்குது. மே மாதம் இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிக்குது. இதுக்கான ஃபீஸ் வந்து 1000 ரூபீஸ். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்தியா பெரிய அளவில் கோதுமை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பு ரஷ்யா உக்ரைன் வார்னால் இந்தியாவுக்கு கிடைச்ச வாய்ப்பு. உலகத்தில் பல நாடுகள் வந்து இப்போ கோதுமை தட்டுப்பாடில் இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சூழலில் நாம் ஏற்கனவே வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்கோம். அது இப்போ பெரிய அளவுக்கு நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாடு, அது எந்த நாடாலும் சரி, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தும், இந்தியா உட்பட. ஸோ ஒரு நாடு விவசாயிகள்கிட்ட இருந்து மார்க்கெட்டு விலையை விட கம்மியான விலையில் ஒரு கிரெயினை, எந்த கிரெயினாக இருந்தாலும் சரி, கோதுமைன்ல எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் சரி, அதை வந்து வாங்கி ஸ்டாக் வச்சு அந்த ஸ்டாக்கை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கு. அதை ஒத்துக்கிட்டு இந்தியா உட்பட பல நாடுகள் அதில் கையெழுத்து போட்டிருக்கு. இப்போது இதுதான் இங்கே சிக்கல். இப்போது நாம் ஃபுட் கார்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து கோதுமையை ஏற்கனவே ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்து வாங்கி நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம். நம்ம நாட்டில் எவ்வளவு தேவையோ அதை விட 3-4 மடங்கு இப்போ ஸ்டாக் இருக்குது. ஸோ இதைத்தான் நாம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாம் வந்து பெரிய சங்கடமாக இருக்குது. இதை பற்றி லாஸ்ட் வீக் நம்ம பிரதமர் வந்து ஜோ பைடனோட பேசியிருக்காரு. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் கூட வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட அஃபீஷியலோட இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நாம் வந்து உண்மையிலேயே இப்போதைக்கு ஒரு தடை தான். ஆனால் இப்போ இன்றைய ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, கோதுமை தேவையை வந்து ஃபில்ஃபில் பண்ணதுக்கு இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா. உலக அளவில் பல நாட்டிலையும் தேவை அதிகமாக இருக்குது. அதனால் டெம்பரவரியாக இது இந்த நாம்லேருந்து இந்தியாவை ஒரு சில மாதங்களுக்கு விலக்கி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதன் மூலயமா நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கான அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நாம் வந்து யாருக்கு பொருந்தாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட்டு விலைக்கு நான் விவசாயிகள்டிருந்து வாங்குகிறேன், மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்குகிறேன், அப்படி வாங்குறத நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்றை கொடுத்து வாங்கி வச்சு கவர்மெண்ட் வந்து அதை அந்த தானியத்தை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை. ஸோ இதை வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ உலகத்தில் இப்போ தேவையும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாமில் ஒரு சில மாதங்களுக்கு தளர்வு கொடுக்கப்படலாம் அப்படின்னு செய்தி வந்திருக்கு.